குட்டி சமையல் சேனலில் நான் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த மிக்ஸி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இது வழியாக கரண்ட் பாஸ் ஆகி வெடிச்சிருச்சு. லைட்டு வந்து ஜஸ்ட் மிஸ் வந்து மூஞ்சில் தெரிச்சிருக்கோம் இல்லைன்னா. அதனால தான் சரி ஓகே இதை ஒயரை மட்டும் மாற்றிக்கலாமான்னு பார்த்தோம். ஆல்ரெடி மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருந்தது, அதனால ஸோ இந்த வீடியோ போடுறோம். அதனால இப்போ புது மிக்ஸி வாங்கியிருக்கோம் ப்ரீத்தி ஜோடியாக்கு. அந்த மிக்சர் கிரைண்டரை இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது. இப்போ தான் வந்து ப்ரீத்தி ஜோடியாக் மிக்ஸி மிக்ஸர் கிரைண்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூசர் ஜாரு. ஜூசர் ஜார்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஃபைவ் இயர்ஸ் மோட்டர் வாரண்டி, டூ இயர்ஸ் வந்து ப்ராடக்ட் வாரண்டி கேரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டா மாவு வந்து பிணையறது. இது ஆட்டா மாவு பிணையறது. ஜார் ரெண்டு கொடுத்துருக்காங்க, பாத்தீங்கன்னாவே தெரியுது. அதோட மூடியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜூஸுக்கான பைப்பு. ஜூஸ் போடுற இன்னொரு பிளேடுன்னு நினைக்கிறேன். மொத்தம் ரெண்டு பிளேட் கொடுத்துருந்தாங்க. ஒரு பிளேடு வந்து இங்க இருக்கு, இங்க இருக்கு. இன்னொரு பிளேடு வந்து இங்க இருக்கு பாருங்க. ரெண்டு ஜாரு. ஒரு ஜாரு, ரெண்டு ஜாரு. இது ஜூசரோடது. இது இந்த சின்ன மீ ஜாரோடதுன்னு நினைக்கிறேன். வெற்றிகரமாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. மிக்ஸியை எல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா சட்னி அரைக்கிறதுக்கானது. இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அரைச்சிக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்தது இது பெரிய ஜாரு. இது வந்து ஜூஸ் பிழியறதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் புளியறதுக்கு. திருப்பினா வந்துச்சு. வடிகட்டது நினைக்கிறேன், வடிகட்டது. இது வந்து தனியாக எடுக்கிறது. வந்துருச்சு.
வேணும் அப்படின்னா பால் எது புளியிற மாதிரி இருந்தால் ஜூஸ் எது வேணும் அப்படின்னு நினச்சா இது இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஐ திங்க் இந்த ஜார் வந்து இது மாத்துறதுக்குன்னு நினைக்கிறேன். காய்கறி கட் பண்றது பிளேடு இந்த பிளேடை கொஞ்சம் கேர்ஃபுல்ல ஹேண்டில் பண்ணுங்க. அடுத்தது இந்த பிளேடு காய்கறி திருவுறதுன்னா இதில் திருவிக்கலாம். கேரட்டு பீட்ரூட்டு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். குழந்தைங்க இந்த சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை உடச்சி உடச்சி விளாடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிளேடு, இது வந்து செம்ம ஷார்ப்பு பார்த்தீங்கன்னே தெரியும், செம்மே ஷார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக கை கழிச்சிடும், பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி பிணையிறதுக்கு இதில் போட்டு சப்பாத்தி பிணையிறது. இது முதல்ல ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணும் அடியில், அதை நான் மறந்து போயிட்டேன். இது முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடியில் எப்படின்னு சொல்லி பார்த்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஆக்சுவலி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜார் தான் பார்த்தீங்க அப்படின்னா. ரொம்பலாம் கிடையாது, இதோட இது வந்து மெர்ஜாகணும் அவ்வளோதான். இப்படி ஓப்பனாக இருக்குது, இதில் போய் அட்டாச்மெண்ட் பண்ணி இது லைட்டாக இதாக இருக்குது. இதை லைட்டாக போய் உட்காந்து இது வந்து ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணிட்டு வந்து போடுறோம் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 ஜார் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு பிணையறதுல ஒரு பிளேடு, ரெண்டு பிளேட் வருது. அது இல்லாமல் காய்கறிசி வருது ஒன்று, இது ஒன்று, ரெண்டு பிளேடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்பஸ் புளியறது, இது வந்து காய்கறி பிளேட் கட் பண்ணுறதுக்கான இந்த பிளேடு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸர் போடுறதுக்கு. ஆக்சுவலி இது வந்து ஜூஸர் வந்து நார்மல் ஜாரு, இது வந்து ரொட்டேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிளாக் வைஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஓப்பன் பண்ணும், இதை வந்து லாக் பண்ணும்போது கிளாக் வைஸ் வந்து இது ஓப்பன் பண்ணணும். இது வேணும்னா போட்டுக்கலாம். தென் இது வந்து இந்த இந்த இது வந்து இங்கே கொடுத்துருக்க சின்ன இதோட வச்சு லாக் ஆகணும். இங்கே சின்னதாக ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதோட இது வந்து வச்சு லாக் பண்ணணும், அப்போ தான் உட்காரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இதில் போட்டு இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா லாக் ஆகும், இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இப்போ வந்து ஜூஸ் ஏது போட்டோம் அப்படின்னா இதில் வச்சு அமுத்துறதுன்னா அமுத்துறது. பார்த்தீங்கன்னா தெரியுது, இதுக்குள்ளே போட்டு நல்லா அமுத்திக்கலாம். அடுத்தது ஜார்க்கு இதை கலட்டிட்டு இதுக்குள்ள இது நார்மல் ஜாரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஜார் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கான இது
சாப்பிங் பண்ணுறது. இது வந்து சப்பாத்தி மாவுக்கான பேட்டர். இப்போ சப்பாத்தி மாவு போடுறோம் அப்படின்னா டேட் பாத்திரம். இப்போ சப்பாத்தி மாவு போடுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது இங்கே வச்சு லாக் ஆகணும். லாக் ஆனதுக்கப்புறமேட்டு இது வந்து சப்பாத்தி இது பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்புகுடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.